लगा बड़ा இங்க வந்ததுக்காக மெயினா நீங்க பாத்துக்கிற மாதிரி நீங்களே சுத்தி பாத்துப்பீங்க நிறைய மைக்ரன்ட் வர்க்கர்ஸ் இருக்காங்க அண்ட் இந்த ட்ரெயின்ல வந்து கிட்டத்தட்ட 1600 பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு ட்ரெயின்ல வந்து 1600 பேர் போயிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 3 சப்பாத்தி பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சப்பாத்தி மெயினா வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆனந்தன் சொல்லிட்டு அவங்க வயசே வந்து ஆவரேஜ் வயசு வந்து 75 to 80 இயர்ஸ் குள்ள ஆனா அவங்க ஒரு நாளுக்கு 4000க்கு மேல சப்பாத்தி பண்ணிட்டு இவங்களுக்காக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் உங்களுக்கு பெரிய थैंक यू செகண்ட் ஆஃப் ஆல் நீங்க பாக்கும்போது மிஸ்டர் காமராஜ் சார் அவர்லாமே பாதி வேளை இங்க நடக்காது சோ சார் ரொம்ப 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 நன்றி கோஆபரேஷன் ஆஃப் சென்னைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் because அவங்களலாம் இது கண்டிப்பா நடந்துக்காது செகண்ட் நம்ம சென்னை போலீஸ் थैंक यू so much நீங்க பாக்குற மாதிரி இவங்க வந்து அவள அதே மாதிரி மிஸ்டர் கௌதம் फ्रॉम சங்கல்ப் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் அவங்களனா கண்டிப்பா இந்த சாப்பாடுலாம் கிடைச்சிருக்காது காகல் ஸ்ரீமதி தண்ணி பாட்டிலுக்காக இவங்க எல்லாம் எல்லாமே இந்த ஹோல் ஃபவுண்டேஷனே வந்து நிக்காது அண்ட் சேவ் சக்தி மூலமா இவ்ளோ பேருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இதோட மெயின் ஸ்டாண்டிங் पर्सन நான் இல்ல எங்க அம்மா தான் சோ அவங்க மேல பேசுவாங்க யூ ப்ளீஸ் ஸ்பீக் வணக்கம் வணக்கம் எல்லாம் this is இங்க நான் சும்மா ஒரு சாதாரண ஒரு சேவா பண்றோம் எல்லாரும் சேர்ந்துட்டு இத்தனை வாலண்டியர்ஸ் நம்மளோட வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு because our night and day இதுக்கு வேலை பார்த்துட்டாங்க night and day நாங்க migrant workers எல்லாரும் கலெக்ட் பண்ணி அவர் கவர்மெண்ட் பண்ணாம நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம NGO மூலமா என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம சேவ் சக்தி மூலமா இவர எல்லாரும் சேர்ந்து ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்து நல்ல நிறைய ஏற்பாடு பண்ணி இப்ப பாண்டிச்சேரியில வந்துட்டு இருக்காங்க இப்போ கார்ல இது மெயினா ரீசன்னா வந்து பல பேர் மைக்ரன்ஸ் வந்து அவங்களுக்கு மேட்டர் அவங்க வீட்டுக்கு கூட தெரியாது சோ நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி அவங்க ஒரு ஊர்ல இருந்து அவங்க இங்க கொண்டாந்து இங்க இருந்து ட்ரெயின் எடுத்துறாங்க சோ அதான் இங்க இருக்குதே பெரிய வேலை இவங்கலாம் வந்து தூங்காம ஒரு கிட்டத்தட்ட டெய்லி வந்து கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க பாக்க அத்தனை பேர் இங்க பாக்குறவங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க ஃபேமிலி கூட்டி இங்க வந்திருக்காங்க சோ தட்ஸ் மெயின் திங் சோ இப்போ இந்த மாதிரி மைக்ரன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்க வந்துட்டு இப்போ ஆன் தி வே இப்போ அவரெல்லாம் வந்து சேர்த்து வச்சிட்டு இப்போ எல்லாரும் இப்போ 11 மணிக்கு இந்த ட்ரெயின் இப்போ ஆரம்பிச்சுவாங்க இப்போ 11 மணிக்கு இப்போ ஆல்ரெடி 6 o'clock ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் சேர்த்து வச்சுட்டு இவருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு ட்ரெயினுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இவர் எல்லோரும் இது சேர்ந்து அமுச்சிட்டு இருக்கோம் இதுக்கு நாங்கள் நிறைய பேர் பின்னாடி வேலை செய்கிறோம் அத்தனை பேர் நாங்கள் யார் யாருக்கு தேங்க்யூ சொல்கிறது தெரியல ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னை அவர் கண்டிப்பாக அவர் இல்லாமல் நாங்கள் இது எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் நம்ம சென்னை சிட்டி போலீஸு அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் அப்புறம் நம்ம சங்கர் பியூட்டிஃபுல் வேர்ல்டு ஸ்னிக்கர்ஸு இது எல்லோரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கார்கில் வந்துட்டு அவர் நம்மளுக்கு நிறைய ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கு இத்தனை பேர் சேர்ந்துட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு வரலட்சுமி மேம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எங்கப்பா நீ காணவே காணவே சொல்லுங்க गवर्नमेंट எப்படி ஸ்டெப் எடுத்துட்டாங்க அப்படினு நீங்க நினைக்கிறீங்க? see நம்ம வந்து गवर्नमेंट வந்து குத்து சொல்றதுக்கு இல்ல, அவங்க பண்ற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது போக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து நம்ம ஒரு ஹியூமன் சொசைட்டியா வந்து நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னமா எல்லாமே அவங்க பண்ண சொல்லிட்டு நம்ம வீட்ல உட்கார முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இந்த விதத்துல வந்து வேற பெருசால நம்ம ஒண்ணு பெரிய வேலை பார்க்கல. என்னன்னா வந்து அட்லீஸ்ட் அவங்க வீட்ல போய் சேர்ற அளவுக்கு ஒரு என்ன சாப்பாடு கொடுக்க முடியுமோ அந்த சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறோம். இட் might not suffice the entire journey, but at least ஒரு வேளை சாப்பாடுக்காவது அவங்க ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது சாப்பிடுறோம்.